நல்ல முழு நிலவு, நல்ல முழு நிலவு, அழகான தென்றல் காற்று, இந்த பக்கமும் நெல் வயல், இந்த பக்கம் நெல் வயல், அப்படியே நெல் வயல் நெல் கதிர் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு சாஞ்சிருக்குது. அப்படியே ரொம்ப ரம்யமா இருந்தது அந்த காட்சி. மலை உச்சியில அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். நைட்டு 8 to 9:30 எனக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருந்தாரு, நான் பின்னாடி நான் போயிட்டு பிறகு நடந்து வந்தேன். ஏதோ பேசிக்கிட்டு போனோம். பேசிக்கிட்டு போன ஒரு டக்குன்னு ஃபதர் அப்படின்னாரு. என்ன மைக்கேல் என்னாச்சு அப்படின்னு, அமைதியா இருங்க அப்படின்னாரு. அமைதியா இருந்தேன். அவர் ஜோப்புக்குள்ள கைவிட்டு டார்ச் எடுத்தார். டார்ச் எடுத்து வரப்புல அடிச்சாரு. பார்த்தா ஒரு கருணாக பாம்பு தவளையை முழுங்கிட்டு அப்படியே படுத்திருக்குது, உசு உசுன்னு படுத்திருக்குது. கருணாக பாம்பு மிக கடுமையான விஷம் வாய்ந்த அந்த கருணாக பாம்பு பிளாக் கோப்ரா அப்படி வரப்புல படுத்திருக்குது. ஒருவேளை நாங்கள் அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு போகாம அதை பார்க்காம பாம்பு மேல காலை வச்சிருந்தோம் என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கு, பட்டுன்னு போட்டிருக்கும், பொட்டுன்னு போயிருப்போம் இல்லைங்களா. ஹார்ன் அடிக்கிறாரு, அந்த ஸ்பீட் பிரேக் முன்னாடி தடா தடா விட்டுறாரு. அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் ஏன்னு அழ ஆரம்பிக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கில் அந்த குழந்தை இப்போ பஸ் ஏறிச்சுன்னா, அந்த ஹார்ன் ஏறிச்சுன்னா எல்லாரும் முழிச்சுக்கோ, என்னடா இப்போ டிரைவர் ரஃபாக ஓட்டுறாருன்னு. குழந்தை இப்படி ஏனுங்க, அம்மா வந்து தட்டி விடுவாங்க, தட்டி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்து ஜி 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 ஜூ அல்லாதம்மா அல்லாதம்மா அம்மா இருக்கு அம்மா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த குழந்தை அமைதியாக அப்படியே தூங்கும். திடீர்னு டிரைவர் பிரேக் போடுறாரு, சடார்னு முன்னாடி போய் குலுங்கி நிற்கும். அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். உடனே எங்கள் அம்மா அந்த குழந்தை தட்டி கொடுத்து ஜி 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 ஜூ அம்மா இருக்க அம்மா இருக்க அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. அழகாக அமைதியாக தூங்கிடுச்சு. காலையில் பெங்களூர் வந்த ஒன்று மெஜஸ்டிக்கில் இறங்கின சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின ஒன்றை அந்த நான் அப்படி இறங்கி முன்னாடி இறங்குறேன். எனக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த குழந்தைய அப்படி கையில் எடுத்துக்கிறாங்க. துணி அந்த வெள்ளை துண்டில் அந்த சின்ன குழந்தை அமைதியாக தூங்கிட்டு இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், சேலத்துலேருந்து பெங்களூருக்கு வந்தார். நான் சொன்னேன் வந்து என்ன நல்ல பாசமாக இருப்பார், நானும் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன், சாப்பிடுங்கன்னா வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு கூட்டு போனேன். சரி சேலத்துலேருந்து வந்திருக்கிறாரு, பெங்களூருக்கு வந்திருக்கிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஃபே டின்னருக்கு கூட்டிகிட்டு போனோம். நம்ம வந்து பணம் கட்டிட்டோம்னாக்க எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பஃபே டின்னர் போனாங்க. இந்த பக்கம் போனோம்னாக்க சிக்கனு, இந்த பக்கம் போனால் மட்டனு, இந்த பக்கம் போனால் ஃபிஷ்ஷு, இந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸு, இந்த பக்கம் சிப்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் சலாடு. ஃபாதர் எது வேணாலும் எடுத்துங்க ஃபாதர் அப்படின்னார். பார்த்தார் அப்படி இப்படி என்ன யோசிக்கிறீங்க, மட்டன் எடுங்க அப்படின்னேன். ஐயோ கொலஸ்ட்ரால் அப்படின்னாரு. என்னடா அது மட்டன் மசாலா ஆசையாக சூப்பராக வேணாங்கிறாரு, கொலஸ்ட்ரால்ங்கிறாருன்னு. சரி சிக்கன் தான் எடுங்க அப்படின்னு. ஐயோ சூடு அப்படின்னாரு. என்னடா அது மட்டனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, சிக்கனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி கொஞ்சம் உருளைக்கிழங்காவது எடுங்க. ஐயோ அது கேஸு அப்படின்னாரு. Thank you.
பிரேசலான் மகிழ்ச்சியோட சந்தோஷமா பிரேசலான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற மகிழ்ச்சியில் பிரேசலான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரவு வேளையிலே ஆண்டுக்குள்ளாய் நாம் பாடவும் துதிக்கவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் இறை வார்த்தையை கேட்கவும் இறை வார்த்தையின் மொழியிலே நம் வாழ்வை சிந்தித்து பார்க்கவும் இறைவன் வாய்ப்பு தந்துள்ளார். அன்னை மரியாளின் துணையோடு இந்த இரவு ஜபத்தை நாம் ஆரம்பித்தோம். எழுந்து நின்று ஆவியானவரை கூவி அழைப்போம். ஆவியாளின் வல்லமையிலே ஆவியானுடைய கிருபையிலே இந்த ஜபத்தை நாம் துவங்குவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை விரித்து ஆண்டவரை கூவி அழைத்து ஆவியாண்டவரின் துணையில் நாம் இந்த ஜபத்தை ஆரம்பிப்போம். சென்றிருந்து தூக்கி எடுத்து பாவம் கழுவி நம்மை தூய்மையாக்குவார். இந்த வேளையிலே ஆண்டவரை குவி அழைத்து பாடுவோம். முன்பாய் சீனாய் மலையிலே இறங்கி வந்தவர், அக்கினியாய் நெருப்பாய் தன் மக்களை சந்தித்தவர், உடன்படிக்கையினால் நிறைத்தவர், இதோ இந்த வேளையிலே நம்மை வந்து தீண்டும்படியாய், நம் நாவுகளின் கட்டுகளை அவிழ்க்கும்படியாய், துதி எடுத்து ஆண்டவரை துதிக்கும் நேரத்தை நமக்கு தரும்படியாய், மலையினிலே இறங்கி வந்தவரே
கரங்களை உயர்த்தி இறங்கி வாரும் சாமி, அக்னியாய் இறங்கி வாரும் ஆண்டவரே, வல்லமையாய் இறங்கி வாரும் ஆண்டவரே, இந்த கூடாரத்தை மூடிக்கொள்ளு சாமி, வல்லமையினால் நிரப்பும். அன்று மக்களை சந்தித்தீரே, அதே ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் சாமி. இறங்கி வாரும் எங்கள் மதியிலே, ஆவியின் வரங்களினாலே எம்மை நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றுமே என்று ஆண்டவருக்கு அழைப்போம். இந்த தீபம் எரிய வேண்டும், இந்த விளக்கு எரிய வேண்டும், ஆண்டவரின் எண்ணெய் இருக்க அது பிரகாசமாய் ஜொலிக்க வேண்டும். ஆவியின் வரங்களினா என்னை போற்றும் இந்த வேளையிலே, அங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை போற்றும் இந்த வேளையிலே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, பக்தியோடு வல்லமையான ஆண்டவரை கூவி அழைப்போம். இறங்கி வாரும் சாமி, உம்முடைய மக்கள் மீது இறங்கி வாரும் ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க எங்கள் நாவுகளின் கட்டுகளை அவிழ்த்து விடும் சாமி. இந்த இரவு வேளையில் ஆசிரதி சாமி, எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, ஆசிரதி சாமி, ஆசிரதி ஆண்டவரே, என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எதையும் மக்களுக்கு நீர் கற்பிக்க வேண்டும் விளங்குகிறீரோ, எங்கள் நாவிலே வைத்தருளும் ஆசிரதி சாமி. சாமுவேலை போல உடைய வார்த்தைகளை அமைந்த உள்ளத்தோடு கேட்கக்கூடிய நல்ல மனதை தாரும் சாமி. ஆஸ்ருதி ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாழ்த்திய கொடுக்கிறோம் சாமி. அப்படியே ஒரு நிமிடம் எல்லோருமாய் சேர்ந்து ஆண்டவர் நாம் துதிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் சாமி, சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லுவோம், பிரைஸ் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி சாமி, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இரவு வேளையிலே பசி நோக்காது, கண் துஞ்சாது, துயரம் பார்க்காது திருப்பாத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரதிப்பீராக. அடுத்து வருகின்ற 3 மணி நேரமும் 4 மணி நேரமும் மகிமையின் நேரமாய், வல்லமையின் நேரமாய் நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. ஆஸ்ருதி ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்துக்குள்ளாங்களை தங்க வையும் ஆண்டவரே. இரவிலே நெருப்பு தூணாய் இருந்து பாதுகாத்தீரே, எங்கள் பக்கத்திலே நெருப்பு தூணாய் இருந்து எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆஸ்ருதி வீராக, ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, வல்லமையினால் நிரப்புவீராக, அக்கினியினால் நிரப்புவீராக, ஆஸ்வாத மடையினால் நிரப்புவீராக. ஜெபிக்க, துதிக்க, வாழ்வு வளம் பெற, உம்முடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தை கண்டுகொள்ள எங்களை நிரப்புவீராக. என்றும் வாழும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்னில் பொங்கி பொங்கி வா என்று சொல்லி ஆவியானவரை கூவி அழைத்து நாம் இந்த 2வது பாடலை பாடி ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாய் நாம் நனைவோம், நம்மை நாமே தயாரிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மகிழ்ச்சியோடு உற்சாகமா சந்தோஷமா பாடுவோம். ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே,
வனாந்திரத்திலே பாறையை பிளந்து தண்ணீரை தந்து ஆசீர்வதித்த தேவன், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பேரின் தாச தேசத்தை தருவேன் என்று வாக்களித்தவர். கூவி அழைப்போம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உன் கணங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உன் கணங்களின் தாகம் தீர்த்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என்னை குணப்படுத்துகிறவர், இயேசுவே என்னை நலப்படுத்துகிறவர், இயேசுவே என்னை வழிநடத்துகிறவர், இயேசுவே என் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் நம் ஆண்டவர், இந்த ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கும் ஆண்டவர். பைபிள் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர், எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் 36:26 நம்ம வாசிப்போம். அதுதான் இந்த நாளுடைய, இந்த இரவு மேடையினுடைய செய்தியாக, இந்த இரவு மேடை முழுவதும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைகிறது. எசேக்கியேல் 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையில் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அழகான செய்தி எசேக்கியேல் 36:26. உங்களின் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதையான இதயம் தருவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். தூய நீரினால் உங்களை கழுவி தூய்மைப்படுத்தி என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடிக்கும்படி செய்வேன். நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதியதாய், புதிய எண்ணத்தோடு, புதிய சிந்தையோடு, புதிய வாழ்வோடு, புதிய வார்த்தையோடு, புதிய வாக்குறுதியோடு நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம். ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடுவது எதற்காக? இந்த ஆண்டு ஆவியானவருக்குள்ளாய், அந்த ஆண்டவருக்குள்ளாய் அவருடைய வாழ்வு உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் அன்றி நாம் இங்கே வர இயலாது. இயேசு ஆண்டவர் என்று சொல்வதற்கு தூயாவின் துணை இல்லாமல் நம்மால் சொல்ல முடியாது என்று பவுல் எடுக்கிறான் சொல்லுகிறார். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை போற்ற, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இறை வார்த்தையை சாமுவேலை போல கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஜோரா உதறி கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஜோரா கஞ்சம் பிடிக்காமல் தட்டுவோம். நன்றி சாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, 1 Corinthians 16:11. 1 Corinthians 16:11. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். பிரேசலான், பிரேசலான். எதை எதையோ தேடுறோம், என்னவெல்லாமோ தேடுறோம். மொபைல் போனை எடுத்தோம்னா கண்டது போனதெல்லாம் தேடுறோம். 1 Corinthians 16:11 சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது, ஆண்டவரையும் அவரது நியமங்களையும் தேடுங்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பிரேசலான், பிரேசலான். எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. ஆண்டவரையும் அவருடைய நியமங்களையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை அயராது தேடுங்கள் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஏசையா இறைவாக்கு புத்தகம் 55:2. ஏசையா 55:2. உணவாக இல்லாத ஒன்றிற்காக, உணவாக இல்லாத ஒன்றிற்காக
நீங்கள் ஏன் ஏன் நீங்கள் பணத்தை வீணாக செலவழிக்கிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காய், நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை, ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணர்வை, நல் உணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு, கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். பிரைசலான் பிரைசலான் சாமி ரொம்ப அழகா சொல்றாரு, அருமையா சொல்றாரு, அருமையான வாக்குறுதி சொல்றாரு. சாப்பாடா, சாப்பாடு இல்லாத ஒண்ணுக்காக ஏன் வருந்தி வருந்தி உழைக்கிறீங்க, ஓடி ஓடி உங்கள் உழைப்பை வீணாக்குறீங்க? எனக்கு செவி கொடுங்கள், வாழ்வீர்கள். ஆணுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்ம வாழ்வு பெறுவோம்னு ஏசையா 55:1-2-3 வசனங்கள் அழகா சொல்லுது. நீங்க பைபிள் இருக்கிறவங்க வாசிங்க, அல்லது வீட்டுக்கு போய் அதில் வாசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு முறை அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, திருப்பாடல் 34:8 வாசிப்போம். திருப்பாடல் 34:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்பாடல், ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். பிரைசலான் பிரைசலான் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமா, சுவைத்து பாருங்கள். ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்ற மாதிரி, ஒரு லட்டை சாப்பிட்ற மாதிரி, ஒரு சூப்பரான சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி, ருசிச்சு ரசிச்சு சின்ன குழந்தை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். எங்க செமினேர்ல பிரதர்களா இருக்கிறாங்க, நல்லா விளையாடுவாங்க, ஃபுட்பால், கிரிக்கெட், பேஸ்கெட் பால், வாலிபால் நல்லா விளையாடுவாங்க. நல்லா யங் பாய்ஸ், யங் பாய்ஸ். சாயங்காலம் வந்து புதன்கிழமை சாயங்காலம்னாக்க சிக்கன் குருமாவும் சப்பாத்தியும் இருக்கும், விரும்பி சாப்பிட்றது. மேலேருந்து வரக்குள்ளே வரக்குள்ளேயே கை சாட்டி நல்லா அப்படி நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு, நல்லா ஃபுல்லாக கையை கழுவிக்கிட்டு, நல்லா பேண்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு, நல்லா உக்காந்து சப்பாத்தியும் குருமாவும் போட்டு பொறுமையாக சாப்பிட்றது. சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்திருந்து உறவாடி உணவாடி மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணி சாப்பிடு, பார்க்கறதே சந்தோஷமா இருக்கும். எதுக்கு எதுக்காக சொல்ல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். பிரைசலான் பிரைசலான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை சுவைக்கிற ஒரு நல்ல நேரத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியே, ஏசாயா 55 சொன்னது போல, உணவில்லாத ஒன்றுக்காக வருந்தி உழைக்க வேண்டாம், பயன் தராத ஒன்றுக்காக நீங்கள் பாடுபட வேண்டாம். ஆண்டவரில் இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய நியமங்களை கற்றுத்தேர்ந்து அவருடைய வழிகளில் வாழ நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்வீர்கள், மகிழ்ச்சி அடைவீங்க. ஏன்னா இதே இறைவனுடைய வாக்குறுதி ரொம்ப அழகான வாக்குறுதியா இருக்குது. ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு நான் இதுக்காக வருகிறேன். நம்முடைய கடவுளுடைய அன்பை பற்றி பார்க்கும்போது பல இடங்களில் பல விதங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்காக கடந்து வருகிறோம். அந்த ஒரு சின்ன செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆமோஸ் 5:4 ஆமோஸ் இறைவாக்கு புத்தகம் 5:4 இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். பிரைசலான் 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 என்னை தேடுங்கள், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடணும் அப்படின்னாக்கே நமக்கு என்ன கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா வாழ்வோன்னு இயேசு இறைவாக்கு சொன்னது. ஆமோஸ் சொல்றாரு, என்னை தேடுங்க, உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம், என்னை தேடுங்கள் ஆண்டவர். யோசுவா 3:9 யோசுவா 3:9 யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். மிக அழகான ஒரு வாக்குறுதியை தருகிறது. அதே போலவே அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 105:4
திருப்பாடல் 105:4. திருப்பாடல் 105:4. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். இந்த எல்லா நான் கொடுத்த எல்லா இறை வார்த்தை வசனங்களும் ஒரு அழகான செய்தி நம்ம சொல்லுது அன்புக்குரியவர்களே. முதலாவது, ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டுடைய திருமுகத்தை தேட வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைகளை தேட வேண்டும். எதற்காக? வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை தேடுறாங்க. நிறைய பணம், பணம் வரணும், பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைக்கிறது, ஓவர் டைம் பார்க்கறது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, எல்லாத்தையும் சம்பாதிச்சு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், கடவுளுடைய கிருபை, ஆசீர்வாதம் இல்லாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. எது உண்மையான ஆசீர்வாதம்? ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறது, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பதே ஒரு வலிமை. ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பது உங்கள் வலிமையா இருக்கட்டும்னு இறைவாக்கிற பகுதியில ஆண்டவர் சொல்றாரு. அந்த மகிழ்ச்சி இழந்த ஒருதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறது. என் அன்புக்குரிய, இந்த இரவு வேளையில உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விழித்திருந்து ஆண்டவரை தேடுகிறீர்கள். இரவு முழுக்க ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டுடைய திருப்பிடத்தினை விளக்கை தூண்டி தூண்டி விட்டு எரிய வைப்பார்கள். ஆண்டுடைய இல்லத்திலே இரவு வேளையிலே பாடுவதற்கென்று ஒரு குழாம் இருக்கும். அந்த திருப்பாடல்கள் நம்ம பார்க்கும்போது 42, 43, 45 திருப்பாடல்கள்ல கோரா என்ற ஒரு குழுவினர் இரவு வேளைகளிலே ஆண்டவரை துதிப்பார்கள், இரவு வேளையிலே ஆண்டவரை தோத்தரிப்பார்கள். அதே போல அதுல இருக்கிற இன்னும் ஒரு பிரிவினர் ஆலயத்திலும் ஆலயத்தின் விளக்குகள் இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பிரசத்தை உணர வேண்டும் என்பதற்காக ஆண்டுடைய விளக்குக்காகவே ஒரு பிரிவினர்கள் காத்திருப்பார்கள். அந்த மாதிரி ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அழகான ஆண்டோட அன்பு பிள்ளைகளாக ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த அருமையான வேளையில இந்த 300 பகுதியில் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கென்று வந்தோம், ஆண்டவருக்கென்று இந்த நேரத்தை அர்ப்பணித்தோம், ஆண்டவருக்கென்று இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம். மகிழ்ச்சியோட, மனநிறைவோட, நிறைவா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா ஒப்பு கொடுப்போம். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், சேலத்துலேருந்து பெங்களூருக்கு வந்தார். நான் சொன்னேன் வந்து என்ன நல்ல பாசமாக இருப்பார், நானும் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன், சாப்பிடுங்கன்னா வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். சரி, சேலத்துலேருந்து வந்திருக்கிறாரு, பெங்களூருக்கு வந்திருக்கிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஃபே டின்னருக்கு கூட்டிகிட்டு போனோம். நம்ம வந்து பணம் கட்டிட்டோம்னாக்க எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் நம்ம பஃபே டின்னர் போனாங்க. இந்த பக்கம் போனோம்னாக்க சிக்கனு, இந்த பக்கம் போனால் மட்டனு, இந்த பக்கம் போனால் ஃபிஷ்ஷு, இந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ், இந்த பக்கம் சிப்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் சலாடு. ஃபாதர் எது வேணாலும் எடுத்துங்க ஃபாதர் அப்படின்னார். பார்த்தார் அப்படி அப்படியே, என்ன யோசிக்கிறீங்க, மட்டன் எடுங்க அப்படின்னு. ஐயோ கொலஸ்ட்ரால் அப்படின்னார். என்னடா அது, மட்டன் மசாலா அது ஆசையாக சூப்பராக வேணாங்கிறாரு, கொலஸ்ட்ரால்ங்கிறாருன்னு. சரி சிக்கன் தான் எடுங்க அப்படின்னு. ஐயோ சூடு அப்படின்னாரு. என்னடா அது, மட்டனும் எடுக்க மாட்டேங்கிறாரு, சிக்கனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி கொஞ்சம் உருளைக்கிழங்காவது எடுங்க. ஐயோ அது கேஸு அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு சாப்பிட வந்தீங்க, எதுக்கு சாப்பிட வந்தீங்க அப்படின்னு. அவர் யோசிச்சு சிரிச்சார், இல்லைப்பா நிறைய வியாதி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ரொம்ப அழகா ஆண்டோட வாக்குறுதி இருக்குது. இந்த இரவு வேளை முழுவதும் இறைவாத்தினுடைய ஒளியில நம்மையே புதுப்பிக்க, நம்மையே மகிழ்ந்திருக்க, நம்மையே மகிழ்ச்சி படுத்திக் கொள்ள நாம் காத்திருக்கிறோம். அன்புக்குரியர்களே, ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று நம்ம பாடி நம்முடைய இந்த முதல் அம்மாவுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஒரு தாய் தேற்றுவது போல, ரொம்ப அழகான பாட்டு, சாமி நம்மளை தேற்றுவார். ஒரு தாய், ஒரு சின்ன குழந்தைய அம்மா தேற்றுற மாதிரி நம்ம இந்த ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். போறாரு, ஹார்ன் அடிக்கிறாரு, அந்த ஸ்பீட் பிரேக் முன்னாடி தடா தடா விட்டுறாரு. அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் ஏன் அழ ஆரம்பிக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கில் அந்த குழந்தை பஸ் ஏறிச்சுன்னா, அந்த டார்ன் ஏறிச்சுன்னா எல்லாரும் முடிச்சுக்கோ, என்னடா டிரைவர் ரஃபா ஓட்டுறாருன்னு. குழந்தை இப்படியும் அம்மா வந்து தட்டி விடுவாங்க, தட்டி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்து ஜி 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 ஜூ, அல்லாதம்மா அல்லாதம்மா, அம்மா இருக்கு அம்மா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த குழந்தை அமைதி அப்படியே தூங்கும். திடீர்னு டிரைவர் பிரேக் போடுறாரு, சடார் நம்ம முன்னாடி போய் குலுங்கி நிற்கும், அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். உடனே எங்கள் அம்மா அந்த குழந்தை தட்டி கொடுத்து ஜி 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 ஜு ஜு, அம்மா இருக்க அம்மா இருக்க அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. அழகாக அமைதியாக தூங்கிடுச்சு. காலையில் பெங்களூர் வந்த உடனே மெஜஸ்டிக்கில் இறங்கின, சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அந்த நான் இப்படி இறங்கி முன்னாடி இறங்குறேன், எனக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த குழந்தை அப்படி
கையில் எடுத்துக்கிறாங்க. தூண்டி அந்த வெள்ள துண்டில் அந்த சின்ன குழந்தை அமைதியாக தூங்கிட்டு இருந்துச்சு. அதான் வந்து இந்தது ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். எந்த ஒரு அழுக்கல் குழுக்கள், எந்த ஒரு அதிர்வு, எந்த ஒரு ஆபத்து, எந்த ஒரு விபத்து எல்லாவற்றையும் நம் மார்போடு அனைத்து நம்மை தாங்கிக் கொள்கிறார். அதான் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய வல்லமை. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வருத்தம், எவ்வளோ கண்ணீர், எல்லாவற்றையும் நொடிப்பிடுதல் ஆண்டவர் மாற்றினார், நம்மை வல்லமையாய் வழிநடத்தினார். அந்த ஆண்டவரை நாம் தோத்தரிப்போம். மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. ஆண்டவனோடு இருக்கிறார், அணைத்துக் கொள்கிறார், அன்பு செய்கிறார். இப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். அப்பா வந்து பையனை எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறாரு. கூட்டம் நிறையா இருக்குது, ஜெயிண்ட் வீல் இருக்குது, டொரடொரா இருக்குது, வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்குது, அல்லது மரண பள்ளத்தாக்கு இருக்குது, நிறையா விளையாட்டு, நிறையா கூட்டம் திப்பு திப்புன்னு போகுது. பையனை பார்த்து அப்பா சொல்கிறாரு, டே கையை பிடிச்சிக்கடா அப்படிங்கிறாரு. கையை பிடிச்சிக்கடா காணாமல் போயிடுவேன் அப்படிங்கிறாரு. பையன் ஒரு தூரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்பா பார்த்து சொல்கிறான், அப்பா நீ கையா பிடிச்சிக்கப்பா அப்படின்னா. என்ன சொல்கிறான், அப்பா நீ என் கையை பிடிச்சிக்கப்பா அப்படின்னா. ஒருவேளை நான் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டேன்னா பஞ்சு மிட்டாயை பார்க்கல, அது பேல்பூரியை பார்க்கல, மசாலா பூரியை பார்க்கல, அல்லது வந்து குதிரைகளை பார்க்கும்போது கையை விட்டுட்டு போனால் போயிடுவேன் இல்லைங்களா, போனால் போயிடுவேன். ஆனால் ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம போக முடியுமா, போக முடியுமா, போக மாட்டோம். ப்ரேஸ் தி லார்ட். கரம் பிடித்து வழி நடத்துவார், கண் மலை மேல் நம்மை இருத்துவார், வெற்றியின் பாதைகளை நமக்கு மாலையாய் சூட்டுவார். பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் இருத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் இருத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேச ஒரு இண்டு ஃப்ரெண்டை வந்து என்னுடைய ஆலயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். வேண்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் ஓரமாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அவர் வந்து பார்த்துட்டு பாடுபட்ட சுருவத்தை பார்த்தாரு, வியாகுல மாதாவை பார்த்தாரு, சிலுவையை பார்த்தாரு. வந்துட்டு என்னை பார்த்தாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது ஃபாதர் அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். உங்கள் சாமி எவ்வளோ செஞ்சுக்கிறார், உங்களுக்கு உங்கள் சாமி எவ்வளோ செஞ்சுக்கிறாரு. ஆணியில் அறையப்பட்டு குற்றுயிரும் குலையிருமாய் அந்தரத்தில் அனாதையாய் தொங்கி கசியடிப்பட்டு முன்முடி சூட்டப்பட்டு எவ்வளோ செஞ்சுக்கிறார் உங்கள் சாமி, உங்களை பார்த்தா எங்களுக்கு பொறாமையாக இருக்குது என்று சொன்னார். எனக்காக மரித்தார், என் பாவம் சுமந்தார், உலகின் பாவங்களை சுமக்கிற, பாவங்களை போக்கிற உத்தம செம்மறியான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் தோத்தரிப்போம். சுமந்தாரே எனக்காக மாறித்தாரே, என்ன ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார்,
ஒரு நாளும் விலகிடார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சாமி எப்படி நம்மளை வழி நடத்துகிறாருன்னு. ஒரு மலை உச்சியில் நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், மலை உச்சியில் நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு சறுக்கி அங்கேருந்து உழுவுறீங்கன்னு வச்சிங்களேன், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? எசப்பா ஆண்டவரே காப்பாத்து சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொல்லி சொல்ல மாட்டேமா? நீ எதுவும் சொல்லியே சொல்ல மாட்டியா? ஆமா. எசப்பா ஆண்டவரே ஜீசஸ் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். சாமி ரெண்டு காரியம் தான் பண்ணுவார். அப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா மலை உச்சிலேருந்து கீழே உழுவுறீங்க, சாமி ரெண்டு காரியம் தான் செய்வார். ஒன்று, அப்படி கையை நீட்டி உள்ளங்கையில் தாங்கிக்குவார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். உன்னை என் கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் இதயத்திலே சுமக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் உள்ளங்கையினால் அவர் தாங்கிக் கொள்வார். அப்படி அப்படி நம்மளை தாங்கலைன்னு வச்சிங்களேன், அப்படி அவர் நம்மளை தாங்கலைன்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நமக்கு சிறகுகள் கொடுத்து பறக்க வைப்பார், நம்மளை கீழே விடவே மாட்டார். பிரைசலான், பிரைசலான். அதுதான் நம்ம ஆண்டவர். ஒருபோதும் நம்மை கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அவர் நம்மோடு இருந்து நம்மை காக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை மீட்டுக் கொள்கிற வல்ல தெய்வம் இயேசு. அவரை பாடுவோம். நமது கரத்தை மார்பு பக்கமா வச்சு ஆண்டுடைய அன்பை உணர்ந்துள்ளா நம்ம பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான வசனம் ஒன்று இருக்குது, நீதிமொழிகள் ஆகமம் 30:26. நீதிமொழிகள் ஆகமம் 30:26. குறுமுயல்கள் இவையும் வலிமையற்ற இனமே, எனினும் இவை கற்பாறைகளுக்கிடையே தம் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன. குறுமுயல்கள் வலிமையற்ற இனம், எனினும் கற்பாறைகளுக்கு இடையே தங்கள் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன. பிரைசலான், பிரைசலான். இந்த வசனத்தில் ஒரு அருமையான செய்தி இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்க இப்போ கேட்ட அரை மணி நேர செய்தியினுடைய சுருக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட மாறுறீங்க. குறுமுயல்கள்னு, இந்த முயல்லே வந்து குட்டி முயல் ஒன்று இருக்குது, குட்டி முயல் இருக்குது. முயல்னாவே பயந்த சாபம் தான் இல்லைங்களா? முயல்னாவே கொஞ்சம் பயந்த சாபம் தான். உரு அப்படின்னாவே பயந்து ஓடும், உள்ள ஓடும், கூண்டில் போய் ஒளிஞ்சுக்கும், அங்கே இங்கே திசை மாதிரி ஓடும், பயந்துக்கும், ரொம்ப பயந்த சுவாபம். அதில் இந்த குறுமுயல்கள் அல்லது குழி முயல்கள்ன்றது வந்து ரொம்ப சின்ன பயந்த சுவாபம் உள்ளது. ஆனா இந்த சின்ன வலிமையற்ற குழி முயல்கள் என்ன பண்ணுதான், பாறைக்கு நடுவுல குழி தோண்டி அதனுடைய வலையை வச்சுக்குது இல்லைங்களா? பாறைக்கு நடுவுல வலை தோண்டி அதை ஊட்ட கூட்ட கட்டிக்குது.
என்ன ஆகும்? யாரும் பிடிக்க முடியாது, யாரும் நெருங்க முடியாது. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். நம்முடைய பாறை யாரு? நம்முடைய பாறை யாரு? நம்முடைய பாறை இடுக்கு யாரு? ஆண்டவர். ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய இல்லத்தை, ஆண்டவருக்குள்ளாக நம் உள்ளத்தை பதுக்கி வைத்துக் கொண்டால், வீடு கட்டி கொண்டால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. அருமையான வசனம் மத்தேயு 7:24 வாசிப்போம். மத்தேயு 7:24. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய யாருக்கு? யாருக்குமா? அறிவாளிக்கு ஒப்பாவன். முடிச்சுதான் இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாறையின் மீது தன் வீட்டை கட்டி கொண்ட அறிவாளிக்கு ஒப்பாவன். யார் அவர்கள்? யார் அவர்கள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க. தொடர்ந்து வாசிக்குமா? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எதன் மீது உங்கள் வீட்டை கட்டியிருக்கிறீர்கள்? ஆன் ஹூஸ் ஃபவுண்டேஷன் யூ ஹவ் பில்ட் யுவர் ஹவுஸ்? எதன் மீது உங்கள் வீட்டை கட்டியிருக்கிறீர்கள்? அறிவா, திறமையா, புத்தியா, விவேகமா, சுறுசுறுப்பா, பணமா, ஆஸ்தியா, அந்தஸ்தா, ஜாதியா, இனமா? எதன் மீது உங்கள் வீட்டை கட்டியிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, பாறையின் மீது வீட்டை கட்டி கொண்ட அறிவாளி என்று சொல்கிறார். நம்ம அறிவாளியா? ஆண்டவர் மீது, இறை வார்த்தையின் மீது நாம் கட்டி எழுப்பப்பட்ட வீடா இருக்கிறோமா? அது அழகான கேள்வி. அது 25 வசந்த வாசி, தொடர்ந்து வாசிப்போமா? செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிழிக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. நல்லா கவனிங்க, மல்லேஸ்வரம் பக்கத்தில் ஃப்ளைஓவர் கட்டிட்டுக்குள்ளே ஒரு நாள் பைக்கில் அங்கே போயிட்டுக்குள்ள பயங்கர கூட்டம். என்னடா கூட்டம்னு சொல்லிட்டு பார்த்தக்குள்ளே ஃப்ளைஓவரில் ஒரு துண்டு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு, ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சு, ஒரு 5-6 பேத்துக்கு அடிபட்டுருச்சு, கூட பேப்பர்லாம் கூட வந்துச்சு. உங்காந்து பேசிக்கிட்டுள்ள ஒரு ஆள் சொல்கிறாரு, இவங்க கட்டக்குள்ளே சரியான விதத்தில் மணலையும் சிமெண்ட்டையும் கலக்கலை. தரமில்லாத சிமெண்ட்டு, தரமில்லாத மணல், உறுதி இல்லாத கம்பி, வெயிட்டு தங்காமல் விழுந்துருச்சு அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, நாம் எதன் மீது வீட்டை கட்டுகிறோம்? தரமில்லாத ஒன்றுக்காக, குணமில்லாத ஒன்றுக்காக, வலிமையில்லாத ஒன்றின் மீது நாம் வீட்டை கட்டினால் சிறிது அதிர்வு ஏற்படும் பொழுது, சிறிது சிக்கல் வரும்போது இடிந்து விடும். ஆனால் இறை வார்த்தை என்னும் பாறையின் மீது நாம் வீட்டை கட்டி கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டுக்குள்ளாய் வலிமையுள்ள குறு முயல்களைப் போல வல்லமையான இனமாய் நாம் வாழ்வோம் என்பதுதான் அழகான செய்தி. என் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 3:9 வசனத்தை வாசிப்போம். தொடக்க நூல் ஆதியாகமோ, தொடக்க நூல் 3:9 வசனம். ஒரு கேள்வி இருக்குது, ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியோட நாம் இந்த செய்தி நம்ம தொடங்குவோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? வேர் ஆர் யூ? சாமி உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி. இரவு வேளையில் 12 ஆக போகுது, சாமி நம்மளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? உணர்ந்து பாருங்கள்.
எது எங்கே இருக்கிறீர்கள்? கேளுங்கள், வாழ்வடைவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் அறிவாளியாய் பாறை இடுக்குகளின் மீது வலை அமைத்து கொண்ட வலிமையற்ற வலிமையுள்ள இனமாய் நம்மை மாற அழைக்கிற இறைவன் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், எங்கே இருக்கிறீர்கள்? வேர் ஆர் யூ? ஆதாமை பார்த்து நந்தவனத்திலே நல்ல வாழ்வு வாழ அழைப்பு விடுத்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? அதே ஒரு கேள்வியை இந்த பீடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எங்கே இருக்கிறீர்கள்? பாவத்திலா, பாவத்தின் பிடியிலா, இச்சைக்குரிய வாழ்க்கையிலா, காமத்திலா, சோம்பேறித்தனத்திலா, ஜபமில்லாத வாழ்க்கையிலா, ஆன்மீக அக்கறையில்லாத வாழ்க்கையிலா, அடுத்தர் மீது மனம் விட்டு பேசாத வைராக்கியமும் பகைமையும் கொண்ட உள்ளத்திலா, கசப்பு நிறைந்த உள்ளத்திலா, கண்ணீரிலா, வேதனையிலா, வருத்தத்திலா, துன்பத்திலா, தீராத வியாதியிலா, எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, வேர் ஆர் யூ? எங்கே இருக்கீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இப்படி ஒரு மனிதன் பைபிளில் இருக்கின்றான். அவன் வந்து எங்கே இருக்கிறன்னு தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கடைசீட்டில் அவன் தன்னை எங்கே இருக்கிறன்னு உணர்ந்தப்ப பதறி போய் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்தான். அவரை பற்றி நம்ம பார்ப்போம். லூக்காளுதி நற்செய்தி 15 வாசிப்போம். லூக்காளுதி நற்செய்தி 15 லூக்கா 15:13 வசனத்தை வாசிப்போமே. லூக்காளுதி நற்செய்தி 15:13 வசனம். சில நாட்களுள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு என்ன பண்ணா? வாசிங்க. அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்துகளையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்பினார். அவர் அறிவு தெளிந்தவராய். பிரேசலான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊதாரி மேதன் கதை தான். அதில் ஒரே ஒரு வசனம், அவர் அறிவு தெளிந்தவராய். அறிவு தெளிந்தவராய் என்ன சொல்றாரு வாசிக்குமா? என் தந்தையின் கூலி ஆட்களுக்கும் தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். நம்ம வந்து எதுவும் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லலை. இறை வார்த்தை என்ன சொல்லுது, இறை வார்த்தை நம்ம எப்படி வழிநடத்துன்னு தான் சொல்கிறேன். இந்த மனிதன் தொலைநாட்டுக்கு போனான். அப்பா வேண்டாம், உறவு வேண்டாம், அண்ணன் வேண்டாம், பாசம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், எந்த ஒரு தொல்லையும் வேண்டான்னு சொல்லிட்டு சொத்தையெல்லாம் விற்று பணமாக மாற்றி அவங்க பெட்டியில் பணத்தை மட்டும் தூக்கிட்டு பணம் மட்டும் போதும், இன்பம் மட்டும் போதும், சந்தோஷம் மட்டும் போதும், ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் போதும்னு தொலைநாட்டுக்கு போ. எல்லாத்தையும் இழந்த பிறகு என்ன நினைக்கிறான்? அறிவு தெளிந்து. அறிவு தெளிந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. நம்ம எங்க இருக்கிறோன்றத எப்ப கண்டுபிடிப்போம்? ஒரு தெளிவான அறிவு இருக்கும்போது, தெளிவான ஒரு மனநிலை இருக்கும்போது. ஐயோ நான் இங்க இருக்கிறேனே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, அப்பா நான் தவறு போய் செஞ்சிட்டேனே, ஆண்டவரே நான் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறேனே, நம்ம உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க உடனே திரும்பி வர்றதுக்கு நமக்குள்ள ஒரு தீர்மானம் கிடைக்கும். ஒரு திரும்பி வருவதற்கு எசேக்கியேல் 36:26 நம்ம வாசித்தது போல புதிய இதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்ப நமக்குள்ளாக ஒரு அறிவு தெளிவு வரும்போது, நமக்குள்ளாக ஒரு ஆன்ம தேடல் வரும்போது ஆண்டவர் புதிய இதயத்தை தந்து, புதிய ஆவியை தந்து, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதையான இதயத்தால் நம்மை நிரப்பி தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்ப புதுப்பிக்க செய்து நம் வாழ்வை வளப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
நம்ம ஒரு சில சமயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னாக்க, எசேக்கியேல் 37 அதிகாரம் எடுப்போமே. எசேக்கியேல் எரிவாக்கு புத்தகம் 37 வசனமும் 37 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் காய்ந்து தீந்து வறண்டு போய் கிடந்தன. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் துன்பத்தினால, துயரத்தினால, கண்ணீரினால, வருத்தத்தினால, வேதனையினால, அடுக்கடுக்கான தோல்வியினால, அடுக்கடுக்கான துன்பங்களினால, சில சமயத்தில் பாவ வாழ்க்கையினால, அல்லது இச்சைக்குரிய வாழ்க்கையினால, அல்லது வந்து மறைக்கப்பட்ட பாவங்களினால நம்முடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்பு போல இருக்கலாம். பிரேசலான் உலர்ந்த எலும்புகளை போல நம்ம வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவை உயிர் பெறுமா என்று கேட்கிறார். இறைவாக்கள் சொல்றாரு, ஆண்டவரே அது உமக்கு தெரியுமேனு சொல்றாரு. இறைவாக்கு உரை என்று சொல்கிறார். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து மனித உருவங்களாய் மாறுகிறது. மறுபடி இறைவாக்கு உரைன்னு சொல்றாரு. இறைவாக்கு உரைக்கிறாங்க, அப்படியே ரத்தமும் சதையும் நாளமும் அந்த எலும்புகளோட வந்து சேருது. மறுபடி இறைவாக்கு உரைன்னு சொல்றாரு. இறைவாக்கு உரைக்கும் போது ஆவி அவர்களுக்குள்ளாக வருகிறது. எழும்பி நின்று ஒரு பெரிய படையை போல ஆண்டவராக நிற்கிறாள் என்று அந்த அதிகாரம் எசேக்கியேல் 37 சொல்லுது. என் அன்புக்குரியவர்களே, நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் கேள்வி கேட்டேன். உலர்ந்த எலும்புகளாய் பள்ளத்தாக்கிலே காய்ந்து தீய்ந்து வறண்டு போய் உயிரில்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நலமில்லாமல் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் போராடி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்று உன்னை சந்திக்க வருகிறார். He comes to meet you. He comes to give life to you. ஆண்டவர் வந்து வாழ்வு தர அழைக்கிறார். நாம் ஒரு புதுப்பிக்கும் இதயத்தை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்று காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் அறிவு தெளிந்து எப்படிப்பட்ட அறிவு தெளிதல், நம்மை பற்றி உற்று பார்க்கும் போது, நம்மை பற்றி நாம் யோசிக்கும் போது, நாம் யாராக இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு தெளிதல், ஒரு தேடல் நமக்குள்ளாக வரும்போது ஆண்டவரை பற்றி அச்சம் நமக்குள்ளாக வரும். முதலாவது பைபிளில் சொன்ன மாதிரி, தேடுங்கள் வாழ்வடைவீர்கள். ஆண்டவரை தேட ஒன்று குறிப்பிட அழகா சொன்னிச்சு, ஆண்டவரையும் ஆண்டவருடைய நியமங்களையும் தேடுங்கள். அதே போல பாருங்கள், திருப்பாடல் 105:4 வசனம் சொல்லுது, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். பிரேஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுகிறது, ஆண்டவரை வாஞ்சியோடு தேடுறது ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேட முழு உள்ளத்தோடு நம்ம யாராயிருக்கணும் உணர்ந்து பார்த்து, அறிவு தெரிதலோடு, ஒரு தேர்ந்த அறிவோடு ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நமக்கு புதுப்பிக்கும் இதயத்தை நமக்கு தருகிறார். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு இது. ஓசை இறைவாக்கு புத்தகம் 12:6 வசனத்தை வாசிப்போமே. ஓசை இறைவாக்கு புத்தகம் 12:6 வசனம். ஆதலால் இஸ்ரேயலே, உன் கடவுளிடம் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியையும் கடைப்பிடி. எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. சாமி வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். இஸ்ராயேலே, உன் கடவுளிடம் திரும்பி வா. உன் கடவுளிடம் திரும்பி வா. ஒன்று, அறிவு தெளிந்து; இரண்டாவது, ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும். மனம் மாற்றம்ன்றனா என்ன? ஆண்டவர் நோக்கி திரும்பி வர்றதுனா என்ன? நம்ம போற பாதை, நம்ம நடக்கிற பாதை, நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியில்லைன்னு உணர்ந்து திரும்பி வர்றது, வேண்டான்னு விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி திரும்பி வர்றது. மல்லேஸ்வரத்துல ஒரு நாள் பைக்ல அப்படி போயிட்டு இருந்தேன். பைக்ல மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஸ்கூட்டி சர்ன்னு போச்சு.
பார்த்தா வேகமாக ஒரு பொண்ணு அப்படியே பரட்ட தலையோட ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு சர்ன்னு வேகமாக போச்சு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ வேகத்தில் போகுது, எங்கேப்போ போதோ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நான் அப்படியே போயிடுகிறேன். போன பொண்ணு வேகமாக போகிறது போகலாமில்ல, அப்படி நேராக போகலாமில்ல, தபார்னு ரைட்டில் திரும்பிடுச்சு. நான் பிரேக்கை போட்டு தடுமாறி நிற்கிறதுக்குள்ளே தடுமாறிட்டேன். அம்மா 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 என்னம்மா எப்படி சக்குன்னு வளையிற அப்படின்னேன். உடனே அது அம்மா பிரேக்கை போட்டு சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, சாரி சார் நான் இப்படி போகணும், வழி தெரியாமல் இப்படியே போயிட்டுக்கிறேன், திரும்பி போ ஆப்போசிட்ல போகணும் அப்படி திரும்பி வருது. போன பாதை தெரியல தப்பு தவறுன்னு ஒன்று யூடர்ன் எடுக்கிறது சான்ஸ் இல்லாமல் டக்குன்னு ஒரு யூடர்ன் எடுக்குது. மனமாற்றம் என்பது ஒரு யூடர்ன். நம்ம போகிற பாதை, நம்ம நடக்கிற நடவடிக்கை, நம்ம செய்கிற செயல்கள், நம்முடைய வாழ்க்கை பாதை சரியில்லைன்னு புரிஞ்ச உடனே அறிவு தெளிந்து பன்றி கூண்டல் இருக்கிறோமே, பன்றி தின்றும் நெட்டுக்களால் நம்ம வயிற்றில் இறப்ப நினைக்கிறோமே என்று நினைத்த அந்த மனிதன் அறிவு தெளிந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று திரும்பி வருகிறான். அதுதான் உண்மையான மனமாற்றம். ஆண்டவர் திரும்பி வருகிறது. ஓசையா இறைவாக்கு புத்தகம் 12 ஆண்டவர் 6 தான் சொல்லுது, உன் ஆண்டவரிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலாவது அறிவு தெளிந்து ஆண்டவர் நோக்கி திரும்பி வந்து, இதான் ரெண்டு முக்கியமான காரியம், ரொம்ப அழகான காரியம் அன்புக்குரியே. மூன்றாவது ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை சௌக்கியமாக்கும் மால் கூடும். Mark 1:40-41 இறை வசனங்கள், Mark 1:40-41 வசனங்களை வாசிப்போம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்மால் கூடும் ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சௌக்கியமாக்க உம்மால் கூடும் என்று ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறது. அறிவு தெளிந்து ஆண்டவரிடம் திரும்பி வந்து நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்பது, அறிவு தெளிந்து ஆண்டிடம் திரும்பி வந்து நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்பது. இந்த மூன்று காரியங்களும் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை நலமாக்குகிறார், ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார், ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறார். அதான் அருமையான செய்தி என்று சாமி என்ன சொல்றார். இந்த 1:41 வாசிக்கிறது பார்த்தோம்னாக்கே, விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி அவன் மீது மனமிருங்கி அவனை தொட்டார், தொட்ட உடனே அவன் சௌக்கியம் பெற்றான், குணமானான் என்று வேத வசம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியே, ஆண்டவருடைய வாக்குறுதி மிக அழகான வாக்குறுதி. இறை வார்த்தையின் மொழியில நான் ஒரு 3 கேள்விகளை கேட்டேன், யாரா இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, என்னவாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நம்ம 3 விதமான பதில்களை கண்டோம். ஊதாரி மைந்தனை போல, அல்லது வந்து நிறைய சமயத்துல ஆண்டவருக்கு நம்முடைய போதுமான இடத்தை கொடுக்காம, போதுமான இடத்தை நிறைய வாய்ப்பையும் வசதி ஆண்டும் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தராம வாழ்ந்த தருணங்கள் நினைத்து பார்க்க சொல்லி அழைத்தேன். ஆண்டவரும் திரும்பி வர வேண்டும், மெட்ட நோயா என்று சொல்வார்கள், திரும்பி வர வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஒரு யூடர்ன் போட்டு திரும்பி வந்து ஆண்டவர் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். இந்த 3 காரியங்களை செய்யும் போது புதுப்பித்தல் நமக்குள்ளாக தானாக வரும். என் அன்புக்குரியே, இந்த இறை வார்த்தையை கேட்டோம், இறை வார்த்தையின் ஒளியில நம்மளை சிந்திச்சு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து அசாமில் என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு மிஷன் செய்வதற்காக போனோம், நற்செய்தி அறிவிப்புக்காக, மலைவாழ் மக்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்காக. நான் இங்கிலீஷில் பிரசங்கம் வைப்பேன், அவர் வந்து அவருடைய அவங்க நம்ம மக்கள் மொழியில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். மக்கள் சந்தோஷமாக கேட்பாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, பாடுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, பூசை வைப்போம், மகிழ்ச்சியாக அந்த மலையிலேருந்து அந்த மலை, அந்த மலையிலேருந்து அடுத்த மலைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காசியின மக்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிப்பு செஞ்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் சொன்னார், பத நல்ல மழை பெய்யுது, நிலா வெளிச்சம் இருக்குது, அப்படி நம்ம நடந்து வருவோம், வயல்ல வரப்புல நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நல்ல முழு நிலவு, நல்ல முழு நிலவு, அழகான தென்றல் காற்று, இந்த பக்கமும் நெல் வயல், இந்த பக்கம் நெல் வயல், அப்படியே நெல் வயல் நெல் கதிர் வந்து ஒன்று மேல் ஒன்று சாஞ்சிருக்குது, அப்படியே ரொம்ப ரம்யமாக இருந்தது அந்த காட்சி. மலை உச்சியில் அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். நைட் 9:30 எனக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருந்தார், நான் பின்னாடி நான் போயிட்டு அப்படியே நடந்து வந்தேன். ஏதோ பேசிக்கிட்டு போனோம், பேசிக்கிட்டு போன ஒரு டக்குன்னு ஃபாதர் அப்படின்னாரு. என்ன மைக்கேல் என்னாச்சு அப்படின்னு, அமைதியாக இருங்க அப்படின்னு.
அப்படின்னார். அமைதியாக இருந்தேன். அவர் ஜோப்புகளை கைவிட்டு டார்ச் எடுத்தார். டார்ச் எடுத்து வரப்பில் அடித்தார். பார்த்தா ஒரு கருணாக பாம்பு தவளையை முழுங்கிட்டு அப்படியே படுத்திருக்குது, உசு உசுன்னு படுத்திருக்குது. கருணாக பாம்பு மிக கடுமையான விஷம் வாய்ந்த அந்த கருணாக பாம்பு பிளாக் கோப்ரா அப்படியே வரப்பில் படுத்திருக்குது. ஒருவேளை நாங்கள் அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போகாமல் அதை பார்க்காம பாம்பு மேலே காலை வச்சுருந்தோம் என்ன இருக்கும், என்ன இருக்கு, பட்டுன்னு போட்டிருக்கும், பொட்டுன்னு போயிருப்போம் இல்லைங்களா. அந்த டார்ச் லைட் பார்த்த உடனே அடித்த உடனே ஃபாதர் இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், திரும்பி போயிடுவோம் அப்படின்னாரு. நாங்கள் அப்போ இதை திரும்பி வந்துட்டோம், தப்பிச்சு உயிர் பொழைச்சோம். ஒரு நைட் படுக்கும்போது நினச்சேன், ஆண்டவரே இந்த சின்ன டார்ச் விளக்கில் அந்த பெரிய பாம்பை காமிச்சிங்க, உயிரை காப்பாற்றுனீங்க. அதே போல் அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய இறை வார்த்தைன்ற வெளிச்சத்தில் நடக்க வச்சிங்கன்னா நான் எந்த விதமான பாம்பை பற்றியோ எந்த விதமான பாவ பழக்க படுத்தத்தையோ எந்த விதமான ஆபத்தை பற்றியோ கவலைப்படாமல் நடப்பேன் என்று சொல்லி மனசுக்கு ஜெபிச்சுட்டு படுத்தோம். அந்த இறை வார்த்தை வந்து டார்ச் லைட் மாதிரி நம்ம போகிற வழியில் நடக்கிற பாம்பு பள்ளி பூரா இருக்கிற விஷ ஜந்துக்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். எப்போ போகணும், எங்கே கால் பதிக்கணும், எங்கே கால் பதிக்கக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்றதை இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருது. அதை தான் இந்த முதல் அமர்வில் நம்ம பார்த்தோம். இறை வார்த்தையின் ஒடியில் தொடக்க நூல் 3:9 நீ எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஆண்டிடம் திரும்பி வந்து நம்மை ஆண்டிடம் ஒப்பு கொடுக்க நான் அழைப்பு விடுத்தேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டுக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் வாழ்வு பெற வேண்டும், நான் வாழ்வு பெற வேண்டும், நான் முழுமையான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு, குணம் பெற்ற வாழ்வு, நோய் நீங்கிய வாழ்வு நிறைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். டீச்சருங்களாம் பிடிக்குது, நல்ல மிஸ்ஸு, அன்பாக இருக்கிறாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு, ஏபிசிடிலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு, ஏபிசிலாம் கற்றுக்கிட்டியா, ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு, ஓ எனக்கு நல்லா எழுத கூட தெரியுமே அப்படின்னுச்சு. என்னடா அது, புதன்கிழமை போச்சு சனிக்கிழமை வந்திருக்கிறேன் நான், ஏபிசிடிலாம் அதுக்குள்ளே எழுத ஆரம்பிச்சிருக்குச்சா, ஒருவேளை பயங்கர புத்திசாலி பிள்ளையாட்டங்குது அப்படின்ட்டு, என்ன எழுத தெரியுமாம்மா, எப்படி எழுதுன அப்படின்னு, பெரியப்பா நோட்லலாம் எழுதி வச்சுக்கிறேன், குட்டு போடுவீங்களா அப்படின்னுச்சு. ஓ குட்டு போடுறேன், நல்லா எழுதிதுன்னா குட்டு போடுறேன், சாக்லேட் தருவீங்களான்னுச்சு, சாக்லேட் கூட தரமா நீ காமிம்மா அப்படின்னு, குடு குடுன்னு ஓடி போய் நோட் புக்கை தூக்கிட்டு வந்துச்சு. அந்த புஸ்தக பைய ஜிப்பை திறந்து நோட் புக்கை தேடி எடுத்துச்சு, எல்கேஜி நோட் புக்கை எடுத்துச்சு, திரும்பி புரட்டி காமிச்சு, பெரியப்பா குட்டு போடுங்க அப்படின்னுச்சு. நான் 3 நாளில் பிள்ளை ஏபிசிடிலாம் கற்றுக்கிச்சே, பயங்கரமான புத்திசாலி ஆட்டங்குது, நாம் தான் மக்கா இருக்கிற மாதிரி புத்தை பார்த்தா முட்டை முட்டையாக போட்டு வச்சுக்குது, சின்ன முட்டை பெரிய முட்டை, சின்ன முட்டை பெரிய முட்டை, முட்டை முட்டையாக ஃபுல்லாக போட்டி வச்சுக்குது, போட்டு வச்சுட்டு பெரியப்பா குட்டு போடுங்கன்னுச்சு. நான் பார்த்தேன், இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா ரொம்ப ஏழைங்க, ரொம்ப ஏழைங்க, ரொம்ப சொற்ப வருமானம் தான், கொஞ்சம் காசு தான் கிடைக்கும், கூலி வேலைக்கு போவாங்க, கோழி பண்ணையில் வேலை செய்கிறாங்க, கோழி பண்ணையில் வேலை செய்வாங்க. காலையில் 6 மணிக்கு போனாங்கனாக்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கோழி பண்ணைக்கு தீனி வைக்கிறது, மருந்து வைக்கிறது, முட்டை எடுக்கிறது, அப்படியே அப்போ கூட்டுறது பெருக்கிறது, ஓயாமல் காலில் சக்கரம் கட்டின மாதிரி வேலை செய்யணும். ஒரு நாள் சரிதான் போயா நீயும் வேலையும், சாமி தான் எனக்கு முக்கியம்னு வந்துட்ட சாமி அப்படின்னாரு. அப்படின்னாங்க. அந்த அம்மாவுக்குள்ளாக இருந்த அந்த வைராக்கியம், அந்த அம்மாவுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை எனக்கு அப்படி மனசெலுத்து போச்சு, மனசெலுத்து போச்சு. வேலையே வேண்டாம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசை நாள் இருக்கலாம், இருக்க முடியாது. நிறைய பேர் இருப்பாங்க, கோயிலை சுற்றி தான் வீடு இருக்கும், கோயில் பாட்டு சத்தாலாம் வீட்டில் கேட்கும், ஆனால் அவங்க கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க. இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவர்கள் புதுப்பிக்கப்படுதல் என்பது ஆண்டவரை அதெல்லாம் அழகு, உண்மையான அழகு, அன்பு, கனிவு, பொறுமை, பரிவு, இரக்கம். நிறைய சமயத்தில் நம்ம நினைப்போம் அழகாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவோம், நல்லா உடுத்துவோம், நல்லா மேக்கப் பண்ணிக்குவோம், நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிக்குவோம், அல்லது நல்ல ஒரு பேக் எடுத்து மாட்டிக்குவோம், கூலிங் கிளாஸ் போட்டுக்குவோம், அழகாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணணும். தப்பே கிடையாது, தப்புங்களா, அழகாக இருக்கிறது தப்பா, இல்லை. நான் கூட ஃபேர் அண்ட் லவ்லி 5 வருஷமாக போடுறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, அது வேறு விஷயம். கண்மணி